கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 63 நாயன்மார்களுடைய பெருமைகளை தாங்கி வருகின்ற பெரிய புராணத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் பெரிய புராணத்தினுடைய ஒரு கதாநாயகனாக அல்லது இந்த பெரிய புராணத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்த நாயன்மார்கள் வரிசையிலே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அவருடைய சிறப்புகளையும் சென்ற தினம் குறிப்பிட்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட சோதனைகளையும் பல்வேறுபட்ட துன்பங்களையும் அனுபவித்து இப்பொழுது இறைவனை அந்தந்த கணங்களிலே இறைவனை அடைந்திருக்கிறார். துன்பங்கள் எப்பொழுது எப்பொழுது வந்திருக்கின்றதோ அப்பொழுது அப்பொழுதெல்லாம் இறைவனை அடைந்திருக்கிறார். அதே போல நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இரண்டு கண்களையும் இழந்த நிலையிலே எங்களுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் காமாட்சி அம்மையை வணங்கி துதித்து ஏகாம்பரநாதரை வணங்கி அங்கே என்ன செய்கின்றார் என்றால், நான் செய்த தவறை நான் உணர்ந்திருக்கிறேன், என்னுடைய எனக்கு கண் பார்வையை தருமாறு இறைவனை வேண்ட இறைவன் உடனடியாக ஒரு கண்ணை கொடுக்கிறார். இப்பொழுது பார்வை கிடைக்கவில்லை, ஆனால் கண் கிடைத்து விட்டது. என்ன செய்வது, பாவம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு இறைவனிடமிருந்து ஒரு அசரீதி கேட்கின்றது. திருப்பூந்துருத்தியிலே இருக்கின்ற குளத்திலே நீ நீராடிவிட்டு எழுந்து வா, உனக்கு கண் பார்வை தானாக கிடைக்கும் என்கின்ற செய்தியை இறைவனினால் அந்த அசரீதியாக கிடைக்கின்ற போது அங்கே அவ்வாறு சுந்தரமூர்த்தி நாயனார் மேற்கொள்ளுகின்றார். அப்பொழுது ஒரு கண் பார்வை இறைவனினால் அவருக்கு வழங்கப்படுகின்றது. அந்த கண் பார்வை கிடைத்த அந்த பார்வையை பயன்படுத்தி கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் ஆலயங்கள் தோறும் சென்று தல யாத்திரைகள் சென்று அங்கே பல்வேறுபட்ட பதிகங்களை பாடி மகிழ்ந்து இறைவனின் மீது கொண்ட அன்பினால் இவ்வாறான செயற்பாடுகளை செய்து வருகின்ற அதே நேரத்திலே திருவாரூருக்கு செல்ல வேண்டும் என்று சித்தங்கொண்டு அங்கே அடியார்கள் சகிதம் திருவாரூருக்கு செல்லுவதற்கு முற்படுகின்றார். அங்கே திருவாரூருக்கு சென்று அடியார்களுடன் பாடி ஆடி மகிழ்ந்து விழுந்து எழும்பி இறைவனை நோக்கி பாடிக்கொண்டு வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே கோபுரத்தை பார்த்து வணங்குகின்ற ஒரு நிலை வருகின்றது. அவ்வாறு வணங்கி கொண்டிருக்கின்ற போது ஒரு கண்ணினால் கஷ்டப்பட்டு இறைவனை பார்த்து அங்கே வணங்குகின்றார். அந்த நேரத்திலே இறைவன் இவருக்கு எங்களுடைய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உடனடியாக இரண்டாவது கண்ணையும் கண் பார்வையையும் வழங்குகின்றார். இப்பொழுது இரண்டு கண்களுடனும் இரண்டு மனைவிகளுடனும் வாழ்ந்து வருகின்ற பேறு பெற்றிருக்கின்றார். இரண்டாவது மனைவியை திருமணம் செய்து இப்பொழுது முதலாவது மனைவியினுடைய நினைவு வருகிறது. இப்பொழுது இவருக்கு இவருடைய இதயத்திலே ஒரு ஆசை, தன்னுடைய முதல் மனைவியை பார்க்க வேண்டும், அவளுடன் அன்பாக பேச வேண்டும், அவளுடன் உணவருந்த வேண்டும் என்கின்ற செய்தியுடன். ஆனால் இவரால் நேரடியாக போக முடியாது, காரணம் இவர் தவறிழைத்து விட்டார். எனவே தன்னுடைய அடியவர்கள் மூலம் செய்தி அனுப்புகின்றார், நான் இப்பொழுது உங்களுடைய இடத்துக்கு வர விரும்புகிறேன் என்கின்ற செய்தியை பறவையாருக்கு அனுப்புகின்ற போது அங்கே பறவையார் கடும் கோபத்தில் இருக்கிறார். பல தடவைகள் முயற்சிக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் பறவையாரை நெருங்க முடியவில்லை. அப்பொழுது என்ன செய்வார், பாவம் இறுதியாக அவர் போய் முறையிடுவது இறைவனிடமே தான். அதே போல மனம் கலங்குகிறார். இனி இதற்கு என்ன செய்வோம், நார் சுந்தரமூர்த்தி நாயனார் இன்னொருவனை திருமணம் செய்து விட்டார் என்கின்ற கடும் கோபத்திலே இருக்கின்ற பறவையார் பெரும்பாலும் அடியவர்கள் சென்றவுடன் கதவை சாத்துவார். அவர்கள் முன்னாலே நின்று முகம் கொடுத்து கதைப்பதற்கு கூட அவருக்கு விருப்பமற்ற நிலை காணப்படுகின்றது. அப்பொழுது என்ன குற்றம் செய்தேன், என்னுடைய கர்மா செய்த குற்றம் என்பதை அறிகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அதே நேரத்திலே பறவையாரும். இந்த இடத்திலேதான் பரமசிவன் ஏதோ ஒரு வகையிலே சித்தங்கொண்டு பறவையாருடன் சுந்தரமூர்த்தி நாயனாரை சேர்த்து வைக்கின்ற அந்த முயற்சியிலே அடியவர்களை இணைந்து செயற்படுமாறு குறிப்பிடுகின்றார். அப்பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே
பல பல முயற்சிகளை மேற்கொண்டும் பறவையார் இணங்காததனால் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனுக்கு தொடர்ந்து வேண்டுதல்களை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய முதல் மனைவியை தான் பார்க்க வேண்டும், தான் கதைக்க வேண்டும் என்று இறைவன் அடியவர்கள் மூலம் பல செய்திகளை அனுப்பியும் அனைத்தும் வெற்றி பெறாத ஒரு சந்தர்ப்பத்திலே இப்பொழுது நேராக சிவபெருமானி சுந்தரமூர்த்தி நாயனார் பறவையாருடன் இணைத்து வைக்கின்ற அந்த செயற்பாட்டில் தானே நேரடியாக இறங்குகின்ற ஒரு நிலை இப்பொழுது காணப்படுகின்றது. இந்த இடத்திலே பறவையே கதவை திறகென்று ஒரு சந்தர்ப்பத்திலே சிவபெருமான் நேரடியாக அங்கே வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சுந்தரமூர்த்தி நாயனார் குற்றங்களை மனதில் வைக்காமல் நீ நேரடியாக கோபங்களை நீங்கி இங்கே வருவிக்கும் பொருட்டு உன்னை நான் இப்பொழுது தூதாக வந்திருக்கிறேன் என்பதை இறைவன் தன்னுடைய விஸ்வரூப காட்சியை கூட பறவையாருக்கு வழங்கி அங்கே தன்னுடைய திருவுருவத்தை பார்த்து வணங்கியதன் பின் ஏதோ ஒரு வகையிலே சுந்தரமூர்த்தி நாயனாருடன் ஒன்றாக வாழுவதற்கு ஒன்றாக கூடுவதற்கு பறவையார் இணங்கியிருக்கிறார். விழுந்த நாயனார் எழுந்து பறவையார் வீட்டுக்கு செல்லுகின்றார். அவருடைய சுற்றத்தாரெல்லாம் விழித்து நாயனார் பக்கம் சூழ்ந்து வர மலர் மாறி சொரிய அங்கே தேவர்களெல்லாம் ஆசீர்வதிக்க வீடு முழுவதும் மலங்கரித்து தூப தீபங்கள் தாங்கியிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் பறவையாருடைய கரம் பிடித்து வருகின்றார். இவ்வாறாக கரம் பிடித்து வருகின்ற இந்த ஒரு நிலையை சிவபெருமான் எவ்வாறு ஆக்கியிருக்கிறார் என்றால் உண்மையிலே அதுதான் எங்களுடைய பக்தனுக்கு இறைவன் செய்கின்ற கடமையாக நாங்கள் இந்த இடத்திலே நோக்கலாம். இறைவனுக்காக பக்தன் செய்கின்ற கடமைகள் பலவாக இருந்தாலும் பக்தனுக்காக இறைவன் பல கடமைகளை செய்திருக்கிறார். சுந்தரருடைய வாழ்க்கையிலே முழுமையாக இறைவன் பல பல கடமைகளை செய்திருக்கிறார். 63 நாயன்மார்களிலும் அதிகம் கடமைப்பட்ட ஒரு நாயனாராக சுந்தரமூர்த்தி நாயனாரை நாங்கள் பார்க்கலாம். இது மட்டுமல்ல, இன்னும் பல செய்திகளை சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையிலே இறைவன் புகுந்து விளையாடி இருக்கிறார் என்று சொல்லலாம். அடுத்து வருகின்ற செய்தி, இப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் 2 கண்களை இழந்தார். முன்பின் 1 கண்ணை பெற்றார். அடுத்து 2வது கண்ணை பெற்றார். சங்கிலியாரை மணந்தார். பின்னர் பறவையாருடன் இணைந்தார். இப்பொழுது அந்த வாழ்க்கை நிலை, இப்பொழுது 2 பெண்களையுமே அவர் மணந்து ஏதோ ஒரு வகையிலே 2 மனைவிகளுடனும் வாழ்ந்து விட்டார். அடுத்து மிக முக்கியமான விடயம், இப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனுடைய வாழ்க்கையிலே அடுத்து வருகின்ற விடயம் கலிக்காமருடைய சினம் என்று சொல்லப்படுகின்றது. கலிக்காமருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் மேலவே முரண்பாடு இருந்ததன் காரணமாக சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை செய்கின்றார். கலிக்காமருக்கு ஒரு சூளை நோய் ஒன்றை ஏற்படுத்தி அந்த சூளை நோயினை நீக்குகின்ற பொருட்டு சுந்தரமூர்த்தி நாயனாரை அனுப்புகிறார். சூள நோய் என்று சொல்லுகின்ற போது பாண்டியனுக்கு ஏற்பட்ட போது சம்பந்தர் அங்கே சென்று அந்த நோயை மாற்றினார். நாவுக்கரசருக்கு ஏற்பட்ட போது தமக்கை திலகவதியார் சென்று ஆலயத்திலே விபூதியை பூசி கூட்டாயினவாறு என்று பாடிய போது அங்கே நீங்கியது. இப்பொழுது கலிக்காமருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சுந்தரருக்கு அளிக்கிறார். ஆனால் அந்த சந்தர்ப்பம் வீண் போகின்றது. சுந்தரருடைய கையினால் என்னுடைய நோய் நீங்கக்கூடாது என்று எண்ணிய கலிக்காமர் சுந்தரர் வருகின்ற செய்தியை அறிந்ததும் தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்டி அவர் இறந்து போகிறார். ஆகவே இப்பொழுது சூள நோயை நீக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இறைவனுடைய அருளினால் ஏதோ ஒரு வகையிலே கலிக்காமரும் சுந்தரரும் இணைய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவை எவ்வாறு அமையப் போகின்றது என்கின்ற சுவாரஸ்யத்தை அடுத்து வரும் நிகழ்ச்சியிலே கப்பிட்டல் தரிசனத்துக்கூடாக உங்களுடைய இல்லங்களுக்குள் கொண்டு வருவேன் என்கின்ற நம்பிக்கையில் இன்றைய தினம் யான் கூறிய விடயங்கள் யாவும் உங்களுடைய இதய கமலத்திலே வளர்ந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.